செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் நாசா ஆராய்ச்சி தளத்தில் இருந்து விண்வெளிக்கு ஏவப்பட்ட விண்கலம் ஒன்று வேகமாக பூமியை நோக்கி திரும்பி வருவதை அறிந்து மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். 2005 நாசாவில் இருந்து 5,900 கிலோ எடைவுள்ள விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டு செயல்பட்டு வந்தது. இந்த விண்கலம் உலகில் முழுவதும் சுற்றி பூமியில் இருந்து 57 டிகிரி வடக்கிலும் 57 டிகிரி தெற்கிலும் செயல்பட்டு வந்தது. 35 அடி நீளமும் 15 அடி சுற்றளவும் கொண்ட இந்த விண்கலம் செயலிழந்து விட்டதால் பூமியை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது. இது உடைந்து நொறுங்கும் போது சிதறும் பாகங்கள் பூமியில் மக்களை தாக்கும் என்று அச்சம் ஏற்பட்டுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அமெரிக்க பாப் பாடகி ஃபியான்ஸ் தமது பெயரில் வெளியிடப்படும் ஃபியான்ஸ் பல்ஸ் வாசனை திரவியத்தை வெளியிட்டு ரசிகர்களிடையே பேசினார். நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாப் பாடகி ஃபியான்ஸை சந்தித்து ஆட்டோகிராஃப் பெற முதல் நாள் இரவே ரசிகர்கள் கூட்டமாக திரண்டு வந்து கியூ வரிசையில் நிற்கிறார்கள். ஃபியான்ஸ் அறிமுகப்படுத்தி உள்ள சென்ட் இவரது பெயரில் அமைந்த 2வது வாசனை திரவியமாகும். ஃபியான்ஸ் மேடையில் நின்று ஒவ்வொரு ரசிகராக அழைத்து அவரிடம் பேசி ஆட்டோகிராஃப் போட்டுக் கொடுத்தது ரசிகர்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013 1300 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.